வணக்கம் உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பான் தாளிதம், அதாவது பான் சுண்டல். வாங்கோ வித்தியாசமான முறையில் உங்களுக்கு நான் பான் தாளிதம் செய்து காட்டுறேன். நான் இந்த பிரெட் தான் மூண்டு எடுத்திருக்கிறேன். எங்கள் இந்த ஸ்லோன் பிரெட்டில் செய்ய இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு அது கிடைக்கல. இதுவும் நல்லா தான் இருக்கும். கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இன்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரியே கால் கிலோ கத்தரிக்காய் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நெட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் மிகவும் நல்லா இருக்கும். 4 முட்டை எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு முட்டை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மரக்கறியாக மட்டும் செய்யலாம். 7-8 பச்சை மிளகாய் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். கறிவேப்பில் சிறிதளவு 6-7 செத்தல் மிளகாய் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வைத்திருக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன். தேங்காய்பால் 100 ml எடுத்திருக்கிறேன். உப்புத்தூள் 1.5 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். கடுகு 1 டீஸ்பூன். பொரிக்க தேவையான மரக்கறி எண்ணெய் 200 ml. இப்போ நாங்கள் இந்த பிரெட்டை குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துடுவோம். எவ்வளோ சின்னதாக நீங்கள் பிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும். சின்னதாக பிச்சா தான் எல்லாம் ஊறி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் பொரிச்செடுக்க போகிறோம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முதல் தனியாக இதை பொரிச்செடுத்து வச்சுடுவோம். அடுப்பில் எண்ணெய் சூடாகி கொண்டு இருக்குது. நாங்கள் இந்த உருளைக்கிழங்கை பொரிச்சிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கிறேன், மிச்சம் பொரிக்கிறதுக்கு விட்டுட்டேன். இப்போ பாருங்கோ, பிரெட் எல்லாம் பிச்செடுத்தாச்சுது, உருளைக்கிழங்கு பொரிச்சாச்சு, கத்திரிக்காய் வந்து பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ மிச்ச எண்ணெயை நான் இதில் சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் கடுகு, பெருஞ்சீரகம், கறிவேப்பில செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு தேவையான இந்த மஞ்சள் தூள், உப்புத்தூள் இதை ஒரு பக்கம் விட்டுட்டு நாங்கள் இதில் இப்போ இந்த முட்டையை ஊற்றி வறுத்தெடுத்துடுவோம். முட்டையை இந்த முட்டைக்கு தேவையான உப்புத்தூள், மிளகாய்த்தூள் மிச்சம் எல்லாத்தையும் நான் போடுறேன். நீங்கள் உங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்த்து நல்லா முட்டையை பாருங்கோ வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதில் நாங்கள் பிரெட்டை சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் இப்போ நாங்கள் இந்த தேங்காய்பாலை மேலால் சேர்க்க போகிறோம். நீங்கள் தேங்காய்பால் சேர்க்கிற நாடி இந்த பிரெட் எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துடும். அந்த தேங்காய்பால் அந்த பிரெட்டில் ஊறி இது கேக்கில் சாப்பிட நல்ல சுவையாகவும் இருக்கும். காஞ்சு போகாமல் மிகவும் நல்லா இருக்கும் பாருங்க. இப்போ நாங்கள் கடைசியாக இதில் பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு கத்தரிக்காயை இதில் சேர்க்க போகிறோம். இந்த பொரிச்ச உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் எல்லாம் இந்த பிரெட்டோட சேர்ந்து கடி வடிக்கல அவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளோதான் சுவையான
பான் தாளிதம் தயார். பாருங்கோ எப்படி இருக்குதுண்டு. எல்லாரும் இதை விரும்பி சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி இருந்தேன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க. பழமையை போற்றுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.